தேசிய மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கு ஆதரவும் எதிர்ப்பும் நிலவும் சூழலில் நாடு முழுவதும் முன்கூட்டியே சோதனை முறையில் கணக்கெடுப்பு நடத்தப்பட்டுள்ளது. அதில் பெற்றோர் பிறந்த இடம் உள்ளிட்ட 6 கேள்விகள் புதிதாக இடம்பெற்றுள்ளன. இந்தியாவில் வசிக்கும் ஒவ்வொரு நபரின் பெயர், வயது, வேலை உள்ளிட்ட விவரங்களை சேகரிப்பதற்காக 2010 தேசிய மக்கள் தொகை பதிவேடு முறை அறிமுகப்படுத்தப்பட்டது. வழக்கமாக பெயர், குடும்பத் தலைவருடன் பிற உறுப்பினர்களின் உறவுமுறை, தந்தை தாய் பெயர், திருமணமானவர் எனில் கணவர் பெயர் அல்லது மனைவி பெயர், பாலினம், பிறந்த தேதி, பிறந்த இடம், எந்த நாட்டைச் சேர்ந்தவர், நிரந்தர முகவரி, எத்தனை ஆண்டுகளாக நிரந்தர முகவரியில் வசிக்கிறீர்கள், தொழில், கல்வி தகுதி என 15 வகையான கேள்விகள் கேட்கப்பட்டன. மேலும் இந்திய குடிமகன் என்பதற்கு ஆதாரமாக வாக்காளர் அடையாள அட்டையோ அல்லது நியாய விலைக்கடை அட்டையோ கேட்கப்பட்டது. பின்னர் 2015 மேம்படுத்தப்பட்ட இந்த பதிவேட்டில் ஆதாரும் சேர்க்கப்பட்டது. இந்நிலையில் தேசிய மக்கள் தொகை பதிவேட்டை மேம்படுத்துவதற்காக நாடு முழுவதும் வருகிற ஏப்ரல் முதல் கணக்கெடுப்பு நடைபெறும் என மத்திய அரசு அறிவித்தது. இதற்கு முன்னோட்டமாக நாடு முழுவதும் 68 மாவட்டங்களில் மாதிரி சோதனை கணக்கெடுப்பு நடத்தப்பட்டுள்ளது. இந்த கணக்கெடுப்பின்போது பெற்றோர் பிறந்த இடம், ஆதார் எண், ஓட்டுநர் உரிமம் எண், பான் அட்டை எண், வாக்காளர் அடையாள அட்டை எண், கைபேசி எண் ஆகிய 6 தகவல்கள் கூடுதலாக கேட்கப்பட்டன. தெலங்கானா மற்றும் ஆந்திராவில் நடத்தப்பட்ட மாதிரி சோதனை கணக்கெடுப்பின்போது பதிலளித்தவர்கள் தரப்பிலிருந்து எந்தவொரு எதிர்ப்பும் எழவில்லை என அம்மாநிலங்களின் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தேசிய மக்கள் தொகை பதிவேட்டை மேம்படுத்தும் திட்டத்துக்கு 11 மாநில முதல்வர்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். கேரளா மற்றும் மேற்கு வங்க மாநிலங்கள் தங்கள் மாநிலங்களில் கணக்கெடுப்பு நடத்தப்பட மாட்டாது என அறிவித்துள்ளன.